தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு தேர்தல் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கிளை முதல் மாவட்டம் வரை நடைபெற்றது. இதற்காக ஜிபில் காஷிம் சம்சுதீன் மற்றும் தாகிர் பாஷா ஆகியோரை கொண்ட தலைமை தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. 36 தேர்தல் ஆணையர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டார்கள். தேர்தல் இறுதிக்கட்டமாக தமுமுக தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு நவம்பர் 5 திருச்சி சமயபுரம் எமரால்ட் பேரல்ஸ் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொதுக்குழு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு பேராசிரியர் ஜவஹர்லால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளர் பதவிக்கு பேராசிரியர் ஹஜாகனி மற்றும் பொருளாளர் பதவிக்கு பொறியாளர் சபியுல்லா கான் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையர் ஜிபில் காசி நடத்தி வைத்தார். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் தேர்வுக்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.